பாத்தீங்கன்னா கார் எல்லாம் அப்படியே ரோட்ல நின்றுக்குங்க ஐயா, நிற்கிறதுக்கு எதுவும் இடம் இல்லை, அதான் இங்கே பிரச்சனை. ஏன்னா வந்து பாக்குது மக்கள்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து இதனுடைய அழகை பார்க்குறாங்க. இன்னும் போகவே பார்த்தீங்கன்னா நீ ஜனம் ஃபுல்லாக இருக்கும் இங்கே. உலகளாவிய ஏஎன்ஐ தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். நாம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னா ஷோலிங்கர். ஷோலிங்கர்ல உலக புகழ் பெற்ற நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க இல்லையா, அதுதான் மலை, ஷோலிங்கர் மலை. அதுக்கு மேலே வந்து பாருங்கள், கோபுரம் தெரியுதா, அந்த கோபுரத்தில் தான் ஆஞ்சநேயர் ஆலயம் வந்து இருக்குது. ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் ஆலயம். இந்த ஆலயத்துக்கு நம்ம வந்து தரிசனத்துக்காக போயின்னு இருக்கிற வழியில் மிகப்பெரிய பெருங்காஞ்சி ஏரின்னு மிகப்பெரிய ஏரி இது பாருங்கள், கடல் போல் இருக்குது. அந்த கடல் போல் ஒரு ஏரி வந்து நிரம்பி அற்புதமான ரம்மியமான காட்சி அளிக்குது. அப்படியே பாருங்கள் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவரை கேட்கலாம். சார் வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். கலையரசன் சார். கலையரசன். கலையரசன் சார், இப்போது எத்தனை நாளாக வந்து இங்கே வந்து இந்த ரம்மியமான காட்சி, அதாவது வந்து இதுக்கு வந்து கோடின்னு சொல்லுவாங்கல்ல, இதுக்கு கோடின்னு சொல்லுவாங்க, எத்தனை நாளாக இந்த கோடி போயிட்டு இருக்குது? போயிட்டு இருக்கு. மழை அந்த அளவுக்கு இருக்காங்க, ரெண்டு நாளாவே அதிகமான மழைங்க. நைட்டில் வந்து நல்லா ரெண்டு நாளாக அதிகமான மழை பெய்யுது. இடியும் அதிகமாக இருந்தது. முதல் நேரத்தில் அதிகமான மழைங்க, நேரம் இருந்ததுங்க, நின்னாலும் அதிகமாக இருந்தது. ஐயா இப்போ இவ்வளோ பேர், அதாவது கடல் போல காட்சியளிக்கின்ற இந்த ஏரி நிரம்பி இருக்குது, இதனால் எவ்வளோ கிராமங்கள் வந்து பயன்பெறுங்க? இது பார்த்தீங்கன்னா சுற்றுப்பட்ட கீழே ஊரெல்லாம் ஒரு 20 கிலோமீட்டர் கிட்ட சொல்கிறாங்க. கிணத்துல வந்து தண்ணி வந்து அதிகமாக இருக்குது. அதாவது பெருங்காஞ்சி ஏரியில் தண்ணி இருந்தால் எங்களுக்கு தண்ணிக்கு குறை கிடையாது. இந்த பயிர் விவசாயம் எல்லாம் நல்லா வைக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட 20 ஏரியும் ரொம்ப அது கீழே இருக்கிற ஏரியா. கிணத்துல வந்து தண்ணி வந்து எல்லாம் ஒன்றே இருக்கு. இந்த தலங்க ஒழுகூர் அது வரைக்கும் இதனுடைய இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓ தண்ணி இருந்தால் அந்த அளவு இருக்கு. ஓ இந்த அதாவது வந்து இந்த இறக்கம் உண்டு. கவலை இல்லை, விவசாயம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செழிப்பா இருக்கும். பயிர் நம்ம வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 வருஷமா தண்ணி இதுல அப்படியே இருக்கு, குறையுது அப்படியே ஏறுது. சார் ரொம்ப அழகாக சொன்னீங்க, இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 20 கிலோமீட்டர் இருக்கிற கிணறுகள் விவசாய நிலங்கள் வந்து பயன்பெறும்னு சொல்லியிருக்கீங்க. இதனுடைய பரப்பளவு சுமார் எவ்வளோ ஏக்கர் இருக்குங்க? கணிக்க முடியல. ஆனால் இது இந்த இந்த ஏரியினுடைய அழகை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது. ஏரி கரை மேலேயே ஒரு அழகான ஒரு ரோடு பஸ் வசதி. மக்களெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக மீன் பிடிக்கிறாங்க. இந்த ஏரிக்கு வந்து சார் இங்கே பாருங்கள், இந்த ஏரிக்கு வந்து நீர்வரத்து எப்படி சார் வருதுங்க? இதுக்கு மேலே வேறு எதனா ஏரிகள் இருக்கா இல்லை மலைகள் இருக்கா? ஆந்திராவிலேருந்து வருதுங்க மெயின், அங்கேருந்து வந்து பொன்னை வழியாக வருதுங்க. பொன்னையிலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பக்கத்தில் இதுக்கு முன்னாடி ஊர் வந்து 2 அடிங்க, அது வழியாக வந்து அங்கேருந்து இப்படி வருதுங்க. ஓ இது ஆந்திரா தண்ணி தானே? இது ஆந்திரா தண்ணி தாங்க, டேம் சொல்லிட்டு அங்கேருந்து வருதுங்க. ஐயா ஐயா எனக்கு இன்னொரு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் சொல்லுங்க, இது வந்து ஆந்திராவுக்கு பக்கம் தானே இருக்கு? ஆமாங்க, பக்கம் தான். அந்த பார்டர் மாதிரி பார்டர் கிட்ட போனால் பார்டருங்க, அங்கேருந்து தாங்க இந்த தண்ணி எல்லாமே வருது. ஓ ரொம்ப ஒரு செழிப்பான இந்த அழகாக. இப்போ இவ்வளோ காலையில் நீங்கள் வந்திருக்கீங்க, எதனால் இந்த இடத்துல வந்திருக்கீங்க? அதாங்க தண்ணி வந்து மழை ரெண்டு நாளும் அதிகமாக வருது, அதை வந்து பார்த்தா இன்னும் அதிகமாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வைக்காக நேயர்களே பாருங்க, இந்த ரம்மியமான காட்சி நீங்க பாருங்க. ஏதோ ஒரு இது மாதிரி காட்சியெல்லாம் நம்ம சினிமாவில் தான் பார்த்துருக்கோம், ஆனால் இன்று வந்து நேரடியாகவே பார்க்குறோம். அதே போல் நிறைய நபர்கள் மீன் பிடிக்கிறாங்க பாருங்க, அது பாருங்க, மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா. மீன் பிடிக்கிறாங்க, சந்தோஷமா இருக்குதா பாருங்க. அப்படியே அப்படியே கரை இந்த
கடை கடவாசல் அது பேர் கடவாசல் கடவாசல் கோடி கோடி போகும் கடவாசல் ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க பாருங்கள் அப்படியே இந்த அழகை பாருங்கள் ஒரு நிமிஷம் போயிடுறேன் பேசுகிறேன் பாரு.